ஹலோ மாடிரேம் ஃபேம், பேக் அகேன். ரைட்டு, இது ஒரு செகண்ட் எபிசோட் ஆன் அக்ஷய்ஸ் ரிவ்யூ. ஓகே ரைட்டு, டிலே பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ரைட்டு, மலேசியா டு அம்னீசியா. ஒரே வார்த்தை சொல்லணும் போனால், ஒரு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னர் ஒரு அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா வேர்ல்டு சினிமா நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஜானர் வேணாலும் அவுடேட்டடாக எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. என்ன ஜானர் வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு ஓவர் ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லர், ஒரு கோஸ்ட், ஒரு கேர்ள்ஸ், எவ்வளோ ட்ரெண்டிங் கட்சி, இப்போ கொஞ்சம் அவுடேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பட் இந்த காமெடி, இது இந்த ஜானர் மட்டும் அட் எனி காஸ்ட் ஒன் கான் ஜஸ்ட் டினை த ஃபேக்ட், அவுடேட்டட் ஆகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை. ஆல்சோ தலைவர், ஒரு லேட் 90s கிட், ஒரு ஏர்லி 2K கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ராதாமோகன் சார் படத்தை பார்க்காம இருந்திருக்க முடியாது. ரைட் ஃப்ரம் மொழி, அபிமனம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் ஒரு 2 weeks மட்டும் நினச்சேன், ராதாமோகன் சார்ட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சமயத்தில் ஒரு நல்ல படம் வந்து அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் சீரியஸாக இது வந்து ஒரு எந்த ஃபீல்னு தெரிஞ்சுமே, இப்படி ஒரு இந்த படம் வருது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. இப்படி பார்த்தோன்னே வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒரு சென்டிமெண்டல் கனெக்ட், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மைண்ட் செட்டும் அப்பா இப்படி த்ரில்லர் இங்கே பயம் வருமா அங்கே பயம் வருமானு இல்லாமல் ஒரு ஃபன்னியாக ஒரு என்டர்டெய்னர் பார்க்கணும்னா கண்டிப்பாக ராதாமோகன் சார் வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் சச் குட் ஃபிலிம்ஸ். ஓகே ரைட். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம், MS பாஸ்கர் சார். அதாவது கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிருக்காருன்னு இன்ஷார்ட் நம்ம சொல்லிடலாம். அதாவது அவர் ஆப்வியஸாக என்ன ரோல் கொடுத்தாலும் பிரித்து மேய்வார்னு எல்லாருக்குமே தெரியும். இதுலேயும் அப்படி அதாவது ஒரு சீன்ல கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுற மாதிரி, அதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி அங்கங்க ஒரு, அப்புறம் ஒரு காமெடியில ஒரு இறங்கி கலகிருக்காரு ஒரு ஒரு கமெடியனா. அப்புறம் ஒரு இடத்துல அப்படி நெகட்டிவ் ஷேட் அடிக்கும் போது அந்த ரியாக்ஷன், அதெல்லாம் வந்து அதான் சொல்லிட்டேன்னு அவருக்கு என்னென்ன தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி கேமரா ஆன் பண்ணி ராதாமோகன் சார் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு என்னென்ன தெரியுமா ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த படமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு லிட்டரலா இந்த ஒட்டுமொத்த ஆல்மோஸ்ட் எல்லா சீன்லயுமே, ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் லாஸ்ட் வரைக்கும் எல்லா சினிமா ஆல்மோஸ்ட் தலைவர் வர. அவர் ஒரு வெரி குட் சிங்கர்னு கூட நமக்கு தெரியும், அதையும் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு அது ஒரு காமெடி எலிமெண்ட்டாக இருந்தாலுமே நல்லா பாடியிருக்காரு, ஒரு ஸ்மூலி அந்த இதில் அதாவது சம்திங் அந்த மியூசிக் ஆப்பில் அப்படி பாடுற மாதிரி. ஸோ கலக்கியிருக்கார். ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு ராதாமோகன் சார் ஷோ. இந்த காம்பினேஷனில் மொழியில் பார்த்துருப்போம், அப்படியா காற்றின் மொழி, அதாவது ராதாமோகன் சார் அந்த MS பாஸ்கர் சார் காம்போ பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகேன் தே இந்த காம்போ வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணவே இல்லை. ஆல்சோ அந்த வெரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பார் தலைவர் வைபவ். அது வந்து கருணாகரன் அவரே சாரே அவர் சொல்லியிருப்பார் நடுவில், டேய் உனக்குள்ளேயும் அந்த நடிகன் அப்பப்போ நான் வேறு லெவலில் பண்ணியிருக்கேன்டான்ட்டு என் ஃப்ரெண்டு வெங்கட் பிரபு கூட இப்படி சொன்னதில்லடா அப்படின்னு அவர் சொன்னது, அந்த சீன்லாம் நல்லா இருக்கா. ஆல்சோ இந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் கருணாகரன் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் வந்து ஒரு எல்லாமே ஒரு புது காமெடி டயலாக்ஸ். இப்போ யூஸ்வலாக காமெடினாலுமே வந்து டக்கு டக்குன்னு கவுண்டர் அவர் கொடுக்குற பாடி லாங்குவேஜ் ஆபீஸாக MS பாஸ்கர் சார். அது பட் ஆனால் அந்த ரைட்டிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது சொல்லலாம். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சில காமெடியில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தலைவர் இப்பயும் தளபதி படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவான்னு கருணாகரன் சொல்லும்போது ஒரு இன்ஸ்டன்ட்டாக சொல்ற, யாருக்கு ரஜினிகாந்துக்கா இல்லை உங்களுக்கு ஐ மீன் கால் பண்ணுவான் ஒரு மோட்டே சொன்னதுக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஒன்று தான் நான் சாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 கவுண்டர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக அடிக்கிறது, ஒரு LPM நமக்கு கொண்டு வருது. LPM இஸ் லாஃப் பர் மினிட், டக்குன்னு அது சூப்பராக கொண்டு வருது. ஆல்சோ ஒரு கடிஜோக் எழுதுகிற ஒரு கேரக்டராகவும் நடிச்சிருக்கார் MS பாஸ்கர் சார். ஸோ அவர் தலைவர் சொல்கிற கடிஜோக்கு அது கொஞ்சம் மொக்க ஜோக நமக்கு தெரியும். அதோட அதை சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாடுலேஷனாக சிரிப்பார். அந்த சீன்லாம் வந்து ஒரு நெயில் பண்ணிட்டாருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். வாணி போஜன் மேம், ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஹோம்லி லுக்கில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் அந்த நாஸ்டாலஜியா ஃபீல், ஒரு ஆஸ் ஏர்லி 2K கிட்ட தெய்வ மகள் சீரியல். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோம்லி கேரக்டர். பட் ரொம்ப இன்னசென்ட்டாக காமிச்சது கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா அங்கங்கே அது கண்டினியூ ஃபேக்ட். ஒரு 1%, 2% கண்டிப்பாக தோணுது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்பளம் கேட்டான்னு சொன்னால் ஆம்பளை கேட்டாவோ பொம்பளை கேட்டான்னு சொல்கிறதெல்லாம் டே 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 காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படி அப்பாவே காமிச்சது கொஞ்சம் சில இடங்களில் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது உண்மையை தான் சொன்னது ஆக்சுவலாக. பட் ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக கண்டிப்பாக தெரியல. இப்போ அவங்கள முதல்ல படிக்காதவங்க ஒரு வில்லேஜர் மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க, அப்புறம் நடுவில் ஒரு இடத்துல காலேஜ் படிச்சிருக்கேன்றாங்க. தமிழ் மீடியமாகவே இருந்தாலும் ஆம்பளை கேட்டால் பொம்பளை கேட்டாலாம் கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராமாவுக்கு ட்ராமான்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அது மட்டும் அது. ஆனால் பட் அது ஒரு பெரிய விஷயமாக தெரிலங்கிறது நான் சொல்கிறது ரொம்ப நுக்கம்னு கண்ணில் விளக்கண்ண. நான் இது இந்த ஒன்று இந்த படத்துலேயே ஒரு 3-4 ஃபால்ட்டு தான் இருக்கும். அந்த ஃபால்ட்லாம் யாருக்குன்னா இந்த ஓவராக அந்த சினிமேட்டிக் கைஸ் அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு அந்த ஹிடன் ஃபேக்ட்ஸ் கண்டுபிடி அந்த மாதிரி ஆட்களுக்கு தான். மற்றபடி ஒரு ஜாலியாக ஒரு
டைம் பாஸ் ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் லிட்டரலாக சொல்லப்போனா. ஏன்னா அந்த காமெடி கவுண்டர்ஸில் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் புதுசாக எழுதியிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இன்னொரு ஹாஃப் அடிக்கு எடுக்குது மீம்க்கு நல்லா நிறைய டெம்ப்ளேட் கிடைக்கும் கண்டிப்பாக. டிவிலையும் போட்டு போட்டு தள்ளுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா காமெடி சீன்ஸ் அவ்வளோ நல்லா புதுசாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த நான் சொல்கிற அந்த ஃபால்ட் எல்லாமே ஓவர் சினிமேட்டிக் கைஸுக்கு தான், மற்ற நார்மல் ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து ரிவ்யூ சொல்லணும். ஸோ நார்மலாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், டே ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு கடுப்பாக இருக்குது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபால்ட் கூட ஆப்வியஸாக கண்டுபிடிக்க முடியாது. ஆல்சோ இது சொல்லி ஆகணும், ஒரு கேரக்டர் கூட தேவையில்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணல. மயில் சாமி சார் ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ நான் நினச்சேன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக பார்த்தா அந்த படத்தோட மொத்த கதைக்கான ட்விஸ்ட்டுமே தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு கேரக்டருமே ஒரு தேவையில்லாமல் யூஸ் பண்ணதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஆல்சோ சச்சு மேம் அதாவது தெரியுமே, அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொன்னால் அந்த ஆச்சி மசாலா ஆட்ல வருவாங்களே, இது நம்ம அத்த சாம்பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஆல்சோ தாராள பிரபு ஹரீஷ் கல்யாணுக்கு பாட்டி வருவாங்க. ஸோ சச்சு மேம் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் மெமரில் ஸ்பேஷன் மாதிரி அவங்க வர சீன்லாம் சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக விழுந்துன்னு சிரிப்பீங்க. எல்லா ஓவர் சினிமேட்டிக் கைஸ் ரொம்ப இன்டலெக்சுவல், இவங்களுக்கு கூட வந்து கண்டிப்பாக டே ரிலேட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் ஒரு வயசானவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு நல்லா நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்க திடீர்னு சம்மந்தம் எல்லாம் நம்ம கருணா கரன் சார் பார்த்து நீ தானே எங்கள் வீட்டில் டார்ச் தூக்கின்னு போயிட்டு ஒரு பிடிவாடின்னு சொல்லும்போதெல்லாம் வந்து அது அவங்க ஒரு பேஷண்ட் மேலே அது வேறு லெவலில் ஒரு சீட் வருது. உடனே வாட்ச்மேனை ரெஸ்கியூ பண்ண கூட்டு போகும்போது மயில்சாமி சாரை பார்த்துட்டு நேற்று பாட்டு சொல்லி கொடுத்தேன் திருப்பாடி காமி அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு அந்த சினாரியோ. அவங்களும் எம்எஸ் பாஸ்கர் சாரும் மீட் பண்ணிக்கிற ஒரு சினாரியோ இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். அதெல்லாம் விழுந்து விழுந்து நானே சிரித்தேன். சம்மந்தமே எல்லாம் வந்து கடங்காரா அப்படி ஏதோ சொல்லும்போது என்ன நீங்கள் மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க, அந்த மாடுலேஷன் எம்எஸ் பாஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவர் ஸ்கோர் பண்ணாத சீனே கிடையாது வேற லெவல். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு லாஃப் ட்ரீட் தான் கண்டிப்பாக சொன்னோம். ஆனால் பட் அதுவே ஒரு சின்ன ட்ராபேக் என்னதுன்னா, சச் எப்போதுமே யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல காமெடி பேஸாக கேரக்டர் காமிக்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் எப்போது ராதாமோகன் சார் கொடுப்பாரு. ரைட் ஃப்ரம் மொழியில் எப்படி மெமரியல் ஆஃப் ஸ்பேஷன் தான் தலைவர் எம்எஸ் பாஸ்கர் நடிக்கும் போது செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணாது இவங்களுக்கு ஏதாவது, ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக ஒரு சீன் வந்து வைப் அவுட் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓ இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏன்னா எல்லா கேரக்டருமே தேவையாக யூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட் கொடுத்து இவங்களால இன்னொரு சேஞ்சஸ் வர மாதிரி பண்ணியிருந்தால் இன்னொரு வேற லெவல் ஒரு இருந்திருக்கும். அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், அது நான் சொல்லி ஆகணும். அது வந்து சச்சு மேம்க்கு இன்னும் கொஞ்சம் உண்மையாகவே எழுதியிருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக எழுதாமல் இருந்திருக்க மாட்டு அது எடுக்க சினாரியோ கிடைக்கலையோ என்னமோ. பட் அது அவரோட டச்சு அங்கே நான் கண்டிப்பாக அதுக்கு லீடு கொடுத்தாங்க, பட் அது வரலங்கிறது தான் உண்மை. இன்னும் கொஞ்சம் சீன் கொடுத்துருந்தாங்கன்னா அதான் சொல்கிறேன், ஆல் டைம் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கிற பாஸ் எல்லா பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் வைபோ சார் பொண்ணாக ஒரு கேரக்டர் பண்ணிப்பாங்க. அவங்களும் வந்து நல்லா எல்லா எமோஷன்ஸும் காமிக்கிற மாதிரி, அதாவது கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சாகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அந்த வே ஹி ஹேண்டில்டு வந்து ஹட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக அந்த குழந்தை கேரக்டரை அப்பப்பான படம், பட் எல்லா எமோஷன்ஸும் காமிக்கிற மாதிரி கோபம் சிரிப்பு கொஞ்சம் சோகம் டிசப்பாயின்மெண்ட் அதெல்லாம் எல்லாமே காமிக்கிற மாதிரியும் சினாரியாஸ் கொடுத்து அதை கம்மியாக யூஸ் பண்ணது வந்து ஒரு வேறு லெவல். ஸோ மொத்தத்தில் இது மார்க்ஸாக கொடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கான லீடு கொடுத்துருந்தாங்க. அதாவது எம்எஸ் பாஸ்கர் சார் இவங்களை எப்படி பிடிச்சி லாக் பண்ணுவாங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரியலாம், பயங்கரமாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் பட் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோக்கு லீடு கொடுத்துட்டு அது கொஞ்சம் புஷ்ஷான மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல், அதுக்கு அது ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு சின்ன. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த ஓவர் சினிமேட்டிக் கைஸுக்கு தான், ஜாலியாக படம் பார்க்கணும்னு இருக்கவங்களுக்கு ஒரு குறையும் தெரியாது. ஸோ அதில் ஒரு 10 marks மைனஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அப்புறம் ஆப்வியஸாக சச்சு மேம் வந்து கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக அது ராதாமோகன் சாரோட அந்த டச் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சென்டிமெண்டல் கனெக்ட் அவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஆறு இன்னொரு ரெண்டு சீன் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 10 marks நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வாணி போஜனம் ஓவர் இன்னசென்ட் கொஞ்சம் ஓ டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்ற ரேஞ்சுக்கு சில இடங்கள்ல இருக்கும், அது ரொம்ப தெரியல பட் சில இடங்கள்ல இருந்தாலும் அதுக்கு ஒரு 2.5 marks. அண்ட் மியூசிக் ஆஃபீஸாக எங்கேயும் முதல்ல நான் நினச்சேன் இன்னும் 2-3 பாட்டு வச்சிருக்கலாமேன்ட்டு. செகண்ட் டைம் நான் 2 தடவை பார்த்தேன் சில படத்தை, 2வது தடவை பார்க்கும்போது தெரிஞ்சது அது இன்னும் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் மாதிரி கண்டிப்பாக தெரியல அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் அந்த மாண்டேஜ் சாங்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம், இப்போ நெஞ்சம் மறப்பதில் அந்த கண்ணங்களா சிலங்களா மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2.5 marks போட்டு ஆக மொத்தம் ஏஎம் ரேட்டிங் படி ஐம் ஜஸ்ட் கிவிங் 75. இந்த 75ங்கிறது ஓவர் சினிமாட்டிக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன், ரொம்ப இந்த ஹிடன் ஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்க ஓ ஓ அப்படி அப்படின்னு ஓவர் அந்த மாதிரி கைஸுக்கு தான்
ஜாலியாக ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும் வச்சு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு குறையுமே தெரியாது. கண்டிப்பாக ஒரு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஜாலியாக படம் பார்க்குறவங்களுக்கு. பட் ஓவரால் ஒரு சினிமேட்டிக்காக பார்த்திங்கன்னா 75%. தேங்க்யூ சைனிங் ஆஃப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த நியூ கவுண்டர்ஸ் நான் சொன்னதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது. டே ஏன்டா ஸ்பாயர் பண்ணிட்டேன்லாம் கேட்காதுங்க. அதுவும் நடுவில் அந்த ஒரு சீன்லாம் திடீர்னு வள்ளுவர் கூட்டத்தில் வள்ளுவரை பார்த்து சிரிச்சேன் அப்படின்னா எம்எஸ் பசங்க அடுத்த செகண்ட் வள்ளுவர் திருப்பி அதுக்கு பார்த்து சிரிச்சார். அண்ட் இதெல்லாம் வெறும் ஒரு சாம்பிள் தான், உள்ள இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஒருத்தப்படுவீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஆன்சர் சைனிங் ஆஃப்.